அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? எல்லாம் நான் தாக்கா. நிஜமா தாக்கா, நீங்க அதை பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ஆதி கல்யாணம்ங்கிறதுனால வெளியில வைக்கிற நேம் போர்டுல இருக்கிற பேரு கூட யூனிக்கா இருக்கணும்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன்க்கா. நானே டிசைன் பண்ணேன். அவ்வளவு அழகா வந்திருக்கு. என்னக்கா நீங்க, நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எங்கயோ. நீ எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்ட லட்சணமா? வீடா இருந்தா இந்நேரம் உன் கண்ணம் பழுத்திருக்கும். என்னது? ஐயோ அக்கா, இது எப்படி இந்த மாதிரி வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லக்கா. நான் ஒண்ணுன்னு பார்த்து பார்த்தா பண்ணிட்டு இருக்கேன். மாத்த சொல்லு. கண்டிப்பா. இதோ இத இப்ப மாத்த சொல்லிட்டு இருக்கா. அண்ணே, மா வாங்க. சொல்லுங்கம்மா. யார் இப்படி ஒரு போர்டு வச்சது? முதல்ல எடுங்க. சரிங்கம்மா. வாங்க, வேற போர்டு வைக்க சொல்றேன்க்கா. இந்த வானரம் வேலையா தான் இருக்கும். வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். பியூட்டி பார்லர்ல இருந்து எப்போ வந்த மித்ரா? நான் வந்து ஹாஃப் அன் அவர் ஆகுது ஆண்டி. நீங்க இப்பதான் வரீங்களா? உங்க அப்பா அம்மா வந்து சேர்ந்துட்டாங்களா? அவங்க போலீஸ் கஸ்டடியில எல்லாம் இருக்காங்க. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன யோசிக்கிற மித்ரா? ஆண்டி,
அப்பா அம்மா எங்க? அது வந்து இன்னைக்கு காலையில வந்துருவாங்கன்னு சொன்னேன் இல்ல? இந்தியா வந்துட்டாங்க. ஏர்போர்ட்ல இருந்து இப்பதான் எனக்கு கால் பண்ணாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம். கல்யாண பொண்ணோட அப்பா அம்மாவே முகூர்த்தத்துக்கு வரலனா எப்படி? கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இப்ப வந்துருவாங்க ஆண்டி. ஆன் தி வேல கார் பிரேக் டவுன் ஆயிருக்கு. பாதி வழியில மாட்டி இருக்கிறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணாங்க. ஆமா ஆண்டி, நானும் அவங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உன் அப்பா அம்மா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மித்ரா. பொண்ணு கல்யாணத்துக்கு மூணாவது மனுஷங்க மாதிரி வந்தா என்ன அர்த்தம்? அக்கா, அவங்க திடீர்னு எதிர்பார்க்காம வெளிநாட்டுக்கு போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதான் மித்ரா வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாளக்கா, முகூர்த்தத்துக்குள்ள கண்டிப்பா வந்துருவாங்கக்கா. நல்லா இருக்கு மித்ரா, அலங்காரம் எல்லாம் அழகா இருக்கு. புடவை கலர் ரொம்ப அழகா இருக்கு. இல்ல நகையெல்லாம் கூட போய் தொலைய வேண்டிதானே. எப்பா அம்மா வரலன்னு அதையே ஒரு பிரச்சனையாக்கி அதனால என் கல்யாணம் நின்னு போனா நான் என்ன ஆண்டி பண்றது? இரு மித்ரா இரு. என்ன பண்றது? முகூர்த்த வரைக்கும் இப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். ஆண்டி அங்க பாருங்க. வணக்கம். வணக்கம். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் போலீஸ் கஸ்டடியில இருந்தீங்கல்ல, எப்படி வெளியில வந்தீங்க? ராத்திரி முழுக்க கஸ்டடியில தான் வச்சிருந்தாங்க. காலையில திடீர்னு வீட்டுக்கு போன அமைச்சிட்டாங்க. அப்புறமா வீட்டுக்கு போய் கிளம்பி ரெடி ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வராம இருந்ததுதான் பிரச்சனையா இருந்தது. அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இப்ப ஒன்றும் இல்லை. மித்ரா, இவங்களை கூட்டிட்டு போய் அகிலாண்டேஸ்வர் கிட்ட காட்டு. சரிங்க ஆண்டி. இங்க பாருங்க, நீங்க வெளிநாட்டுல இருந்து காலையில தான் வந்திருக்கீங்க. வர வழியில கார் பிரேக் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மூணு பக்க வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை மறக்காம ஒப்பிக்கிற நாடக நடிகரம்மாண்ணா. நீ பயப்படாதம்மா, நீ வா. அகில அங்கதான் போன் பேசிட்டு இருக்கா. வாங்க வாங்க. அக்கா, இன்னைக்கு முகூர்த்தம். வணக்கம்மா. வணக்கம்மா. சரி, லேட் பண்ணாதீங்க. ஆதி கல்யாணம் தான் முதல்ல, 10:30 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் பார்வதி கல்யாணம். சீக்கிரம் வந்துருங்க. பாய். ஆண்டி, அம்மா அப்பா. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கே இப்படிதான் விருந்தாளிங்க மாதிரி வருவீங்களா? விருந்தாளிங்க கூட உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வெளிநாட்டுல போய் மாட்டிக்கிட்டோம். வர வழியில கார் பிரேக் டவுன், அதனாலதான் நேரத்துக்கு வர முடியலம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா.
பொண்ணு கல்யாணத்தை விட உங்க சொந்தக்காரங்க விசேஷம் தான் முக்கியமா போச்சு. அக்கா, அவங்க கல்யாண தேதி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வெளிநாடு போகல, அப்படியே இருந்தாலும் அதான் இப்ப வந்துட்டாங்கல்ல. அதுக்கில்லக்கா, நல்ல நேரத்துல எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டேன்னுதான். காப்பாத்துனடா சாமி. அக்கா, குருஜி வந்திருக்காருக்கா? வனஜா, உங்களை உள்ள கூட்டிட்டு போ. வணக்கம்மா. வாங்க குருஜி, வாங்க. இப்பதான் ஆண்டி நான் ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சேன். இப்ப மட்டும் இந்த குருஜி வராம இருந்திருந்தா அகிலாவை சமாளிக்க முடியாம நான் முழிச்சிட்டு இருந்திருப்பேன். ரொம்ப சந்தோஷப்படுது மித்ரா. எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரையும் வெளியே விட்டதுல ஆதியோட சித்து விளையாட்டு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. என்னாண்டி சொல்றீங்க? ஆமா மித்ரா, நைட்டு முழுக்க இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷன்ல வச்சிருந்துட்டு காலையில இப்படி அனுப்பி வச்சிருக்கான்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஆதியோட பிளான் இருக்கும்னு தான் தோணுது. இதுக்கும் நாம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. புரிஞ்சுதா? வாங்க. உட்காருங்க குருஜி. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் குருஜி. நல்லதும்மா, நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நீங்க இப்ப இங்க இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு குருஜி. நான் நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும் குருஜி. நல்லதே நடக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன், அந்த கடவுளையும் வேண்டிக்கிறேன். நீங்களும் அதே நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கங்க. சரிங்க குருஜி. வாங்க. வானரும் வானரும் வெளியில போட மாத்தி வச்சு என்ன திட்டி வாங்க வச்சுட்டு இங்க நல்லா விசாரிச்சுட்டு இருக்கோம். வர இரு உனக்கு. வாங்க துபாய் ரிட்டர்ன். எனக்கு தெரியும். மறைக்காம உண்மையை சொல்லு, வெளியில இருந்த நேம் போர்டை மாத்தி வச்சு குழப்பம் பண்ணது நீ தானே? பரவாயில்லையா சித்தி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா ஆமா, போர்டில் ஆதித்யா பார்வதியின் பேரை மாத்தி வச்சது நான் தானே? வானரன்னு சொல்றது கரெக்டா தான் இருக்கு. ஏண்டா ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணங்கிறது உனக்கு மறந்து போச்சா? ஏண்டா அப்படி பண்ண? சித்தி, ரோவையும் பார்வதி எப்படியாவது பிரிக்கணும்னு நீங்க பிளான் பண்றீங்க, ஆனா நேம் போர்டுல கூட அவங்க பேரை கூட ரெண்டு பேரையும் பிரிக்க கூடாதுன்னு நான் இப்படி ஒரு பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஐயோ ஐயோ, டேய் சும்மா சொல்லக்கூடாது. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கே தவிர கொஞ்சம் கூட வளரவே இல்லடா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏண்டா அந்த பேரு போர்டுல பொண்ணு மாப்பிள்ள பேரை மாத்தி வச்சா உடனே அப்படியே கல்யாணம் நடந்துருமா? என்னடா இதெல்லாம், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? டேய், இந்த கண்ணாடியை திருப்பி வச்சா ஆட்டோ ஓடுன்னு ஒரு படத்துல காமெடி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. டேய் அருண், உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. சித்தி, சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? இந்த வந்துட்டேன். கல்யாண ஜோடிகளை பேரை மாத்தி வைக்க சொன்னதே அம்மாவை டென்ஷன் படுத்தத்தான். என்ன சொல்றான் இவன், அக்காவை டென்ஷன் பண்றதுக்காக?
போர்டு மாத்தி வச்சியா? என்னடா சொல்ற நீ? எப்படியும் அம்மா நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. அதனால அம்மாவுக்கு முன்னாடியே மைண்ட் செட் பண்ணிட்டா. அம்மாவுக்கு பெருசா எதுவும் ஏமாற்றம் இருக்க போறது இல்ல, அதுக்காக தான் அப்படி பண்ண. இந்த மாதிரி மங்களகரமான விஷயத்துலாம் அம்மா ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. இப்போ ஆரம்பத்திலேயே ஜோடி பேர் மாறி போனதுனால அது ராங் சென்டிமெண்டா நினைச்சு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. கடைசியில் கல்யாணம் நடக்காம போயிட்டா கூட அம்மாவுக்கு பெருசாக எதுவும் பாதிப்பு இருக்காது. அதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணது. இந்த ஐடியா எப்படி இருக்கு சித்தி? நல்லா இருக்கு. தேங்க் யூ. நீ தான் இப்படி ஒரு புத்திசாலித்தனமான ஐடியாவை பண்ணது. நான் போய் அக்கா கிட்ட சொல்லட்டுமா? போங்க, போய் தாராளமா சொல்லுங்க. எனக்குலாம் ஒன்றும் பயம் கிடையாது. எப்படியும் மித்ரா கல்யாணம் நடக்க போறதுலேயும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் போர்டில் அவள் பேர் இல்லைன்னு அம்மா கிட்ட சொல்லி நல்லா வாங்கி கட்டிக்கிங்க. ஆ, என்ன சித்தி அப்படி பார்க்குறீங்க? போய் சொல்லுங்க, போங்க போங்க சித்தி, போங்க. ஏதாவது சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று நடத்துங்க சித்தி. நாங்களாம் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது உங்க மூலியமா நடந்துட்டு போகட்டும். இப்பவே உடனடியா போங்க, வரேன். எப்படி மைண்ட் வைஸ் பேசுவீங்க? பேசிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. என்ன இவன் இவ்வளவு தைரியமா சொல்லிட்டு போறான்? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பெருசா ஏதோ பிளான் பண்ணிருக்காங்களோ? அதான் இன்னும் ஆதி கிளம்பி வரவே இல்லை. விடக்கூடாது அகிலா, தவறேன். இந்த ஆதி இன்னும் கிளம்பி மண்டபத்துக்கு வரலையே. வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்திடணும்னு ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானோ? கண்டிப்பாக பண்ணுவான். இது தெரியாமல் இவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா பாரு. ஆதியை உடனே மண்டபத்துக்கு வர வைக்கணும். அவன் இது வரைக்கும் வராமல் இருக்கிறது எனக்கு என்னமோ சரியாக படலை. மாஞ்சி மாஞ்சி பேசிக்கிட்டு இருக்க பாரு. அக்கா, கல்யாணத்துக்கு வந்தவங்கள வரவே இருக்கிறத விட்டுட்டு நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு ஒட்டு கேட்க வந்தியா? ஐயோ அக்கா, நான் இங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கல. ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வந்தேன். என்ன ஞாபகப்படுத்த வந்த? அக்கா, நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இது வரைக்கும் ஆதியும் வரல, மாமாவும் வரல. அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கல்யாணத்துக்கு வந்திருக்கிற நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் மாப்பிள்ளை எங்க, ஆதி எங்க, இன்னும் வரலையா வரலையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லக்கா, மித்ராவோட அப்பா அம்மாவே நாலஞ்சு தடவை என் கிட்ட வந்து மாப்பிள்ளை இன்னும் வரலையா, மாப்பிள்ளை இன்னும் வரலையா, ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அக்கா, நீங்க இப்பவே மாமாக்கு போன் பண்ணி ஆதியை கூட்டிட்டு உடனே இங்க வர சொல்லுங்கக்கா. என்ன பார்த்தா? என்ன பண்றது? ரிங் போதா?